கழுதைக்கு பேரு முத்து மாலை, ஓநாய்க்கு பேரு சிங்க தொரை. சிங்க தொரை மானங்கட்டப்பய. மெடிக்கல் காலேஜுக்கு 100,000, இன்ஜினியரிங் காலேஜுக்கு 50,000, பிகாம் பிஎஸ்சிக்கு 25,000. இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றதுக்கு 5,000. நாங்க அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருந்தப்ப இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடந்துச்சா இல்ல நடக்க விட்டோமா? மேடையில மாத்திரம் பெருசா பேசிடுறானுங்க வறுமையை ஒழிப்போம்னு. அவங்க ஆத்தா அரைக்கீரை கிள்ளி வித்தவதானே, அந்த வறுமைய ஒழிச்சுக்கிட்டான். அட விடுங்க, குடிமை இருக்கிறவ இழுத்து முடியறா, செல்வாக்கு இருக்கு சாதிக்கிறாங்க. செல்வாக்கா? மேலிடத்துல சொன்னாங்களே, இவன் எல்லார் காலையும் விழுந்து விழுந்து கட்சி ஆபீஸே பள்ளம் ஆயிடுச்சான். போற போக்க பார்த்தா கோட்டைக்கே குழி தோண்டிடுவான் போல இருக்கு. முதல்ல அந்த சிங்கத்துறைக்கு நம்ம குடி தோண்டிரும் தலைவர. அருமையான யோசனை. மெடிக்கல் காலேஜ் விவகாரத்துல 10,00,000 ரூபாய் அடிச்சிருக்கான். அதை எதிர்த்து சைக்கிள் பேரணி நடத்துறீங்க, கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுக்கறீங்க. 18வது வட்டம் உள்ளூர் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்து அவனே உண்டியில உடைச்சு பணத்தை ஏப்பம் விட்டுருக்கான், அதுக்காக நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. சரிங்க. 20வது வட்டம் கவர்மெண்ட் சாராயத்தோட கள்ள சாராயத்தை கலந்து விட்டுருக்கான், அதுக்காக கண்டன கூட்டம் போடுறீங்க, அதுக்கு நானே தலைமை தாங்கி முழங்க. தலைவர் மன்னிச்சிடுங்க சார், என்கிட்ட இருக்கிறது ரெண்டே யூனிஃபார்ம் தான். ஒன்னு துவைக்கும் போது கிழிஞ்சு போயிடுச்சு, இன்னொன்னு கிழிஞ்சதுனால துவைக்க முடியல. எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்த உடனே துணி வாங்கி தச்சு போட்டு வந்துடுறேன் சார். ஆமாடா, பருத்து செடியில பேண்ட் காய்க்கும், அன்னைக்கு தானே யூனிஃபார்மோட வரப்போறேன். போட போடா வெளியில. ஐ சே கெட் அப். தங்கராஜ் நில்லு சார். இவரை ஏன் சார் கிளாஸ் விட்டு போக சொல்றீங்க? யூனிஃபார்ம் இல்ல, அதனால வெளியே போக சொல்றேன். ஏ நீங்க என்ன தடுக்க போறீங்களோ? தடுக்க மாட்டேன் தங்கராஜ், வெளியே போட்டோம். ஆனா இந்த கிளாஸ்ல யூனிஃபார்ம் போடாத இன்னொருத்தரையும் வெளியே அனுப்புறோம். அனுப்புவீங்களா? என்ன பத்தி பேசுற, பல்ல உடைச்சிடுவேன். நான் புடவிலையும் வருவேன், சுடிதார்லயும் வருவேன். நினைச்சா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல கூட வருவேன். டூ பீஸ். அத கேக்க நீ யாரு? உன் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன். நீ பாத்ரூம்ல இஷ்டப்படி இருக்கலாம், ஆனா பள்ளிக்கூடத்துல அப்படியே இருக்க முடியாதுமா? உனக்கு யூனிஃபார்ம் தைக்க வசதி இல்லைன்னா சொல்லு, வசூல் பண்ணி தரோம். எனக்கு நீங்க யூனிஃபார்ம் வாங்கி தர போறீங்களா? இது எப்படி இருக்கு தெரியுமா? பிச்சைக்காரங்க எல்லாம் சேர்ந்து மகாராணிக்கு மகுடம் வாங்கி தர மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் கொழுப்பு மண்டையில தான் இருக்கும், ஆனா அம்மாவுக்கு கொழுப்பு உடம்பெல்லாம் இருக்கு. கரெக்ட் மச்சி. நான் நினைச்சா நீ இந்த ஸ்கூல்லயே இருக்க முடியாது. சொல்லுங்க, வீட்டோட மாப்பிள்ளைய வந்துடுறேன். ஏய் கலாட்டா பண்றதுக்கு இங்க வரீங்க? ஆமா, நீங்க யூனிஃபார்ம் போடாம வந்தா நான் கலாட்டா தான் பண்ணுவேன். பல்ல உடப்பேன், இது எங்க அப்பாவோட ஸ்கூல். ஏஷ்டத்துக்கு தான் வருவேன், எந்த ட்ரெஸ்ல வேணாலும் வருவேன். இங்க நான் வச்சதுதான் சட்டம். நீங்க சட்டம் போட்டா நாங்க சட்டம் மீன் வாங்குறேன், ஒன்னு போட. நீ கொடுத்த காசுக்கு இதுவே ஜாஸ்தி.
வாமா மீன் வாங்கிட்டு போமா ஏமா வாமா கரோட் வாங்கிட்டு போமா வேண்டா வா பாப்பா ஏமா மீன் என்ன விலை 10 ரூபாய் 10 ரூபாயா என்னமா இப்படி விலை சொல்ற கொஞ்சம் குறைச்சு கூட இப்ப பிடிச்ச மீனுமா உசுறு இன்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆ என்னமா நீ உசுறு இருந்தா என்ன இல்லாட்டா என்ன சேலதுங்க உசுறலானே தெரியுதுல இதுதா மீன்கட பக்கமே நான் வர்றது இல்ல லேடிஸ் எல்லாம் என்னைய பாக்குறாங்க மனசுக்குள்ள பெரிய மன்மத குஞ்சு நினைப்பு வேலையே சொல்லுங்கமா 10 ரூபாய் தான் ஒரே விலை ஏமோ இந்த மீனை வாங்குறதுக்கெல்லாம் இவங்களுக்கு யோக்கியதே ஏதுமா நான் வாங்கிக்கிறேன் 1 ரூபாய் அதிகமா போட்டு 11 ரூபாய் 15 ரூபாய் 20 25 30 35 40 45 மே 55 60 65 70 75 80 எது மீனுக்கு தான் விலை கேக்குறியா இல்ல உனக்கு கேக்குறேன் ஜாஸ்தி ஆகுமே 85 மாட்டேன் அம்மா அந்த மீன் அவர்க்கே கொடுத்துருமா நிஜமா வா என்ன மரியாதைய மீன் வாங்கிட்டு போய் மீ மீனா பாப்பா பணம் இது பொம்பளை மீன் இத தொட்டாலே என் கற்புக்கு இழுக்கு மக்களை வாழ்த்த வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இங்கே நீங்கள் எல்லாம் மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிறீர்கள் என்று சொல்வதை விட ஒரு அதிசயத்தை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் அந்த அதிசயம் என்னவென்றால் அரசியலில் கீரியும் பாம்புமாக இருக்கும் இருபெரும் தலைவர்களில் ஒருவரான அண்ணன் தங்கபாண்டி அவர்களும் அண்ணன் சிங்கத்துறை அவர்களும் ஒரே மேடையில் மணமக்களை வாழ்த்தி பேச இருக்கிறார்கள் முதலில் அண்ணன் தங்கபாண்டி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள் பெரியோர்களே அதாவது என்னை போன்ற பெரியோர்களே தாய்மார்களே என் ஆவியின் ஆவியான அன்பு உள்ளம் கொண்ட தொண்டர்களே ஆளும் கட்சியின் அராஜகம் தலைவிரித்தாடும் இந்த காலகட்டத்திலே விலைவாசிகள் உயர்ந்து உயர்ந்து வானத்தையே பொத்துக்கொண்டு நிற்கும் இந்த பொற்காலத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது தேவையா என்று உங்களை நான் கேட்க ஆசைப்படுகின்றேன் அண்ணன் சிங்கத்துறை அண்ணன் சிங்கத்துறை அண்ணன் சிங்கத்துறை வணக்கம் வணக்கம் இது பனங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கு அஞ்சாது ஆளும் கட்சியின் இந்த அநாகரீகம் நீடித்தால் எங்களை நசுக்கி ஒடுக்க எத்தனித்தால் இங்கு ரத்த ஆறு ஓடும் கொலை விழும் இந்த மனமேடை பிணமேடையாக மாறும் என்று கூறிக்கொண்டு மணமக்களை மனமாற வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அண்ணன் சிங்கத்துறை அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள் நானே அண்ணன் சிங்கத்துறை 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 நரம்பின் நரம்பான இரும்பு மனம் கொண்ட என் இளம் சிங்கங்களே தாய்மார்களே வணக்கம் நான் இந்த மணமண்டபத்திற்குள் நுழையும் போது அவல குரலிலே ஒரு புலம்பல் ஒலி கேட்டது அதாவது இது உளறிக்கொண்டிருந்தது திருமணம் தேவைதானா என்று கல்யாணம் என்பது குழந்தை பெறுவதற்காகவா குடும்பம் நடத்துவதற்காகவா குழந்தைகள் பெற்று குடும்பம் நடத்துவதற்காகவா குடும்பம் நடத்தி குழந்தைகள் பெறுவதற்காகவா இது என் கட்சி தொண்டர்களுக்கு புரியும் சில காலிகளுக்கு புரியாது திருமண மேடையை அரசியல் மேடையாக மாற்றுவது அநாகரிகம் அதிலும் பிணம் குத்து வெட்டு என்று பேசுவது இதுகளுக்கு பேசத்தான் தெரியும் ஆனால் எங்களுக்கு அது கைவந்த கலை என்பது உங்களுக்கெல்லாம் புரியும் எனவே தாய்மார்களே குறிப்பாக எதிர்கட்சிக்காரர்களின் குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதுகளை அடக்கி வையுங்கள் என்று கூறி மணமக்களை மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்
வணக்கம். எங்களிடம் பேச திராணி இல்லாமல், தெம்பில்லாமல், துணிவில்லாமல் எங்கள் வீட்டு பெண்களிடம் மண்டியிட்டு கெஞ்சும் இந்த அசிங்கத்தை ஆட்சேபித்து நானும் என் தொண்டர்களும் வெளிநடப்பு செய்கின்றோம். ஹாய் பொய்யாமொழி, என்ன உன நாலஞ்சு நாளா பார்க்கவே முடியல, இப்பெல்லாம் ஜன்னல் பக்கமே வரதில்லையே. பின் என்னையா, அந்த சிங்கத்தோர ராதாவ கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டு ரூம்ல பூட்டி வச்சிருக்கான். அவளை பார்க்க முடியலன்னு அந்த கோபால் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். இத நினைச்சு நான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். சும்மா அதையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காத, இங்க நான் ஒருத்தன் சிங்கிளா நின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேனே. என்ன கவனி, உனக்கு என்ன வருத்தம்? என்ன வருத்தமா, அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறதுக்கு துடிக்கிற, நான் உன்னையே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன வெட்டி விட பாக்குறியே. ஓ அதுவா, நான் உன்னை காதலிக்கணும்னா நீ இந்த டிரெஸ் அவுத்து போடு. இந்த செடிபுடிகள்லாம் வைக்கப்படுமே. ஆனா அது இல்லையா, உனக்கு நான் வேணும்னா நீ எங்க கட்சிக்கு வா. காதலுக்கு கட்சி ஒரு தடையா? எவையவனோ எது எதுக்காகவோ கட்சி மாறுறான், நான் காதலுக்காக கட்சி மாறி ஒரு சரித்திரம் படைக்கிறேன். பொய்யாமொழி இப்ப பார், சிங்கத்துறை ஒழிக, தங்கப்பாண்டி வாழ்க, வாழிய ராணி. கட்சி தகராறுல எங்க வீடு உங்க வீடு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு கிடக்கு. இந்த நேரத்துல என்ன எதுக்குமா கூப்பிட்ட? நான் எப்படியாவது கோபால சந்திக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது அவர்கிட்ட சொல்றியா? சொல்லு. சொல்றேன். என்னைக்கு எனக்கு வீட்டை விட்டு வெளியே போக சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்கு எங்க வீட்டு கூடிய அரக்கம்பத்துல பறக்க விடுவேன். அந்த அடையாளத்தை பார்த்து அவரை ஓடக்கரைக்கு வர சொல்லு, அங்க நான் காத்திருப்பேன். சரி. கோபால், ராதாவனை பார்த்தேன். அவளை பார்க்க நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியா? அதே மாதிரி அவளும் உன்னை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்கு அவ வீட்டு கூடிய அரக்கம்பத்துல பறக்குதோ அன்னைக்கு உன்னை பார்க்க ஓடக்கரைக்கு வருவேன்னு சொல்ல சொன்னா, அதுதான் அடையாளம். கொள்கை வீரா, இன்னுமா வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்க, கடைய மூடலியா? ஏங்க குனிஞ்சுக்கிறேன், கொடிய பாரு. ஆமா, கொடி அரக்கம்பத்துல பறக்குறீங்க. உனக்கு விஷயமே தெரியாதா, தலைவர் ஒரு வாரமாவே இருமல் ஜாஸ்தியாயி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். நேத்து அது முத்தி போய் திடீர்னு வயித்துல மாரடைப்பு வந்து செத்துட்டாரு. நம்ம தலைவர் சிங்கத்தோட செத்து போயிட்டாராமே, நம்பவே முடியலையா? அதான் கொடி அரக்கம்பத்துல பறக்குதா? செத்துட்டாராமே. கட்சிக்குள்ள குத்து விட்டா இருக்கு. ஏன்? தலைவருடைய பணத்தை ஒரு கோஷ்டி எரிக்கணுங்குது, இன்னொரு கோஷ்டி புதைக்கணுங்குது. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு கோஷ்டியினுடைய மனசு நோக்காம முத நாள் புதைச்சிட்டு மறுநாள் தோண்டி எடுத்து எரிச்சிடலாங்கிறேன். நல்ல யோசனை. வாங்க வாங்க. தலைவா, சிங்கத்துறை என்று பெயர் கொண்ட என் சிங்க தலைவா, உன் தோளுக்கு மாலையிட்டே எங்களுக்கு பழக்கம், இன்று உன் காலுக்கு மாலையிட்டு கண்கலங்குகின்றோமே. உன்னை மேடையில் பார்த்துத்தான் எங்களுக்கு பழக்கம், இன்று பாடையிலே பார்த்து பரிதவிக்கின்றோவே. தொடர்க்க வாய முடியாது, திருத்தவே முடியாது. வாங்க. ஐயோ ராசாவே, நீங்க போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் என்ன பண்ணுவேன்?
கொஞ்சிட்டார், தலைவர் கொஞ்சிட்டார். நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. இனிமே இங்க இருந்தீங்க அவ உங்களை வெட்டி போடுறது கூட தயங்க மாட்டான். உடனே ஊரை விட்டு போயிருங்க. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. இத வச்சுக்கங்க, உடனே புறப்படுங்க. சீக்கிரமா ஓடுங்க. வர வர நாடே திரிந்திருச்சு. முந்தி எல்லாம் நம்ம லாஞ்சில தினி சரி தேன் நிறவுதான். இப்ப என்னடான்னா பெருக்கிறது கூட ஒரு பொம்பளை வர மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏஜ் நோய் தான். வாங்க வாங்க. எங்க இங்க ரூம் கிடைக்குங்களா? ரூமும் கிடைக்குமாவா? நான் ஏன் எழுதிட்டேன். உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும்? சிங்கிளா டபுளா? சிங்கிள் ரூம் போதும். சிங்கிளா? அதான பார்த்தேன், ரெண்டு கட்டில் இருக்கு, ஒரு கட்டிலே போதும்னு பாக்குறீங்களா? வயசு அப்படி உனக்கிட கிடைச்சாலும் ஒதுங்கிருவீங்களே. ஆமா தம்பி, பேர் என்ன, ஊர் இது? என் பேரு அது வந்து என் பேரு கமலா. அவ பேரு அது வந்து என் பேரு புரியுது புரியுது. இங்க வர்றவங்க யாருமே ஒரிஜினல் பேரை சொல்றதில்ல. நான் தான் பேர் வைக்கிற வழக்கம். ஆதா ஏவான்னு எழுதிக்கிறேன். இப்படி போங்க மாடிக்கு போங்க. ஏ பையா, எட்டாம் நம்பர் ரூம்ல தலையாணி போட்டு செட்டப்பா வீடா தண்ணி வருதான்னு பாரு. பார்த்திய தவறு பண்ணுகிறா. வாத்தியார, நம்ம லாட்ஜில சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. புது கலர் படம் வந்திருக்குல்ல? 16-17 எப்படி? தூள் அட்டகாசம் டோட்டக்கர். என்னாச்சு? காலு வலிக்குது. சரி, நான் காலமி கூட எல்லாம் சரியா போயிடும். நீ பார்த்து என்னையா பண்ண போற? காசி கொடுத்தது நாங்க, இவர் வந்து பார்க்க வராது. ரொம்ப வலிக்குதா? தூங்கு, தூங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஓகே. படுக்க வச்சுட்டா, படுக்க வச்சுட்டா. அப்புறம் என்ன செய்யறான்? கொஞ்சம் பாக்குறேன். சட்டைய கழட்டிட்டா. அப்புறம் சட்டைய கழட்டி போட்டுட்டு கீழே படுத்துட்டானே. ஐயோ, அவள் தூங்கிட்டா? தூங்கிட்டா? கொடுத்த பணத்துக்கு என்னையா சொல்ற? சொல்லு பாக்குறேன். எல்லாம் இவனாலதான். படுத்துட்டானே பாவி. நான் என்னையா செய்ய? நான் என்ன செய்ய? மயிலேறும் வடிவேலன்னே இந்த வயதான கிழவே முன் வாதாட வந்தாயோ? மயிலேறும் வடிவேலன்னே இந்த வயதான கிழவே முன் வாதாட வந்தாயோ? மயிலேறும். வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? சூடா இட்லி இருக்கு, சுட சுட தோசை போட்டு தர்றேன். உரப்பா கார சட்னியோட. கடையை மறைக்காம அப்படி உட்காருங்க. இட்லி என்ன விலை? விலையா? பிரம்மச்சாரி இட்லி 30 காசு, சம்சாரி இட்லி 50 காசு. உட்கார்ந்து சாப்பிட்டு பாரு, அதிகமாவே கொடுப்பேன். என்னது, சுட்ட பழம் சுடாத பழம் கேசா இருக்கு?
புரியல பாட்டி. பிரம்மச்சாரி இட்லினா ஒரு இட்லி, சம்சாரி இட்லினா ரெண்டு இட்லி, எது வேணும்? குடும்ப இட்லி கொடு. குடும்ப இட்லியா? அதான் நாலு, நாம் இருவர் நமக்கு இருவர். மட்டக்கிட்டியே என்ன புருஷம் வண்டாட்டி ஊர் தேசம் பார்க்க புறப்பட்டிருக்கீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? கல்யாணம் எப்ப ஆச்சு? அது வந்து மார்கழி மாசம் 15ஆம் தேதி மானாமதுரையில நடந்துச்சு. ஓஹோ, மானாமதுரையில எல்லாம் மார்கழி மாசத்துலதான் முகூர்த்தமோ? சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஆயிடுச்சா? சாந்தி முகூர்த்தமா? அப்படின்னா உனக்கும் தெரியாதா? சரி சரி, தெரியாத மாதிரி காட்டிக்காத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியேவா? ஆமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. எத்தனை சாந்தி முகூர்த்தம்? கேள்வி மறுபடியும் குழப்பறாள. எத்தனைன்னு கேக்குறா? என்ன சொல்ல? ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவீங்க. கேள்வி தப்பா நினைச்சுக்குவா. ஒரு 7-8 தடவைன்னு சொல்லி வைக்கிறேன். அது ஒரு 7-8 தடவை ஆயிடுச்சு. ஆமாமா, 7-8 தடவை. சிறுசுகளா, முளைக்கல, மூணு இலை விடல, அதுக்குள்ள எத்தனை பொய், எத்தனை புழுகு. பூஷணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சா பரவாயில்ல, நீ ஒரு பருக்கைக்குள்ளேயே மறைக்க பாக்குறியடி பாதகத்தி. மஞ்ச கயத்துல ஈரம் காயல, கட்டுன வேட்டி கசங்கல, 7-8 தடவை சாந்தி முகூர்த்தமா? முட்டிய பேத்து புடுவேன், உண்மையை சொல்லுங்க. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஓடியாண்டிகளா? ஓடியாண்டுட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்களா? சொல்லுங்க. கண்ணாடி உடையக்கூடாது, கல்யாண பொண்ணு அழுவக்கூடாது. ஆனது ஆயிப்போச்சு, இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் வீட்லயே இருந்துருங்க. இந்த உலகத்துல எங்களுக்கு ஆதரவு காட்டுறதுக்கோ ஆறுதல் சொல்றதுக்கோ யாருமே இல்ல பாட்டி. இப்ப எங்க அப்பாவோட ஆளுங்க எங்களை பார்த்தா பார்த்த இடத்துலயே வெட்டி போட்டுருவாங்க. வெட்டி போடுறதுக்கு நீங்க என்ன வெள்ளரிக்காயா? இந்த இட்லி கடை சுப்பமா இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு ஈ எறும்ப கூட நெருங்க விட மாட்டேன். வாழ நினைக்கிற சின்ன ஜெருசுகளை ஜாதி பிரிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பணங்காசு பிரிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் கட்சியில பிரிச்சிருக்கு, கட்சி கட்டையில போறதுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எலெக்ஷன் வந்த உடனே ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க இல்ல, அப்ப பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, பேசாம உள்ள போய் படு, போ. நில்லுப்பா. என்ன, எங்க போற? நானும் இந்த பார்ப்பா, ஒரு பொம்பளை கூட படுக்கணும்னா முதல்ல நீ ஆம்பளையா இருக்கணும். இப்ப நீ ஆம்பளை இல்ல, ஏன்னா நீ சம்பாதிக்கல. இப்ப என்ன எடுத்துக்க, நான் ஆம்பளை, ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன். என்னைக்கு நீ 4 காசு சொந்தமா சம்பாதிக்கிறியோ அன்னைக்குத்தான் நீ ஆம்பளை. அது வரைக்கும் உனக்கு திண்ணையில தான் படுக்க. படு. நீ ஏண்டு நிக்கிற? படு. என்னப்பா அதுக்குள்ளயுமா முழிச்சுக்கிட்டே? அது சரி, நீ தூங்குறா தானே முழிக்கிறதுக்கு? ராத்திரி பூரா பெருச்சாளியாட்டம் ஜன்னலை சுரண்டிக்கிட்டே இருந்த. அவளை உள்ள படுக்க வச்சுட்டு என்ன வெளியே படுக்க வச்சா எப்படி தூக்கம் வரும்? அடப்பாய உள்ள, அவ பக்கத்துல இல்லைன்னா தூக்கமே வராத துரக்கி. பின்னன பாட்டி, ஊர் உலகத்துல புருஷன் பொண்டாட்டினா சேர்த்துதான் வைப்பாங்க, நீ பிரிச்சுட்டியே. காசு சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் பேச்சுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. இந்த பாருடா, பூவை சொந்தமா வாங்க முடியாதவனுக்கு பொம்பளை சொந்தமாக முடியாது. வேலைய பார்க்காம சேலைய பார்க்க வந்துட்டான். என்ன என்ன வேலை பார்க்க சொல்ற?
ஊரே என்னை தேடிக்கிட்டு இருக்கு. இதை பாரு, நீ வேணும்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, நான் பாக்குறேன். ஆனா யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாத வேலையா இருக்கணும். அவ்வளவுதானே, நான் வாங்கி தரேன். ஏம்பா, நீ தொழிலுக்கு புதுசா? இல்லைங்க, பரம்பரையை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க தாத்தா ஆட்டி, அப்பா ஆட்டி, இப்ப நான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த கழுவி 10 ரூபாய்க்கு இட்லி கொடு. 10 ரூபாய்க்கு இட்லியா? ஆமா, ராத்திரி எல்லாம் அந்த பசியை தீத்துக்கிட்டானுங்க. இப்போ இந்த பசியை தீத்துக்காம போக மாட்டேன்றானுங்க. போறீங்க? சரி சரி, கொஞ்சம் நேரம் ஆகும். பாத்திரத்தை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. பின்ன இங்கே வா, குடியிருக்க போற. அடி வத்தல குண்டு வாழ நிக்கிறது சேலை, முழிச்சுக்கிட்டு இருக்கையில முழுங்கிடுவான் ஆள. யார் பாட்டி அவ? ஒரு மாதிரியா போற? அவளா நித்த நித்த மாசம் ஆகுற மலடி. அப்படின்னா தா, நீ பச்சை பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வேலையை பாரு. என் பாட்டி, அவங்க எல்லாம் என்ன வேலை செய்றாங்க? அவங்களா, நாம இங்க இட்லி விக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க. ஏய், நீ என்ன திருகாத, தேங்காய் திருகு. இந்தாப்பா, இன்னைக்கு கூலி 8 ரூபாய். நீ மாவாட்டுறத பார்த்து போக போக போட்டு தர்றேன். சர்வர், கம் ஹியர். நல்ல ஸ்வீட்டா, 4 ரூபாய் கூட. சரிங்க, இந்தாங்க 4 ரூபாய். வெந்நீர் அணிந்தது என்ன, வேலை பிடித்தது என்ன, கண் மூடி நின்றது என்ன, காவி உடுத்தது என்ன, பன்னீர் மணப்பது என்ன, பால்கோவா இனிப்பது என்ன, மல்லிகை மணப்பது என்ன, புதுமா பிள்ளை வருவது என்ன 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 என்ன, எங்க போற? பழம் சாப்பிடுற நேரம், பழம் பாட்டு பாடி போர் அடிக்காத. நேத்து என்ன சொன்ன? என்ன சொன்ன? சம்பாதிச்சாதான் ஆம்புலன்ஸ் சொன்னீல்ல. இத பாரு, இப்ப நான் சம்பாதிச்சிருக்கேன், அதனால நான் உள்ள போறேன். கிழவி, நீ வெளியே படு. கிழவியா? நீ இப்படி வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியுமடா பயல. அதனாலதான் அங்க பாத்தியா, வளவிய குலுக்குற, வளவி உடையறதுக்குள்ள போ. என்ன சுப்பமாக்கா, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னமோ பூ வாங்குறதும் பழம் வாங்குறதும் ஊதுவத்தி வாங்குறதுமா இருக்கியே, அப்படி என்ன உன் வீட்டுல விசேஷம்? அது ஒண்ணு இல்லடி, என் வீட்டுல வந்து தங்கி இருக்குதுகளே 2 சின்ன ஜெருசுக, அதுகளுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவ்வளவுதானா? நீ அடிச்ச கூத்தையும் அலங்காரத்தையும் பார்த்து உனக்குதான் முதலிரவும் நினைச்சோம். ஏண்டி, எனக்கு முதலிரவே நடந்தது இல்லையா? இல்ல உங்களுக்கு தான் நடந்தது இல்லையா? என்ன, எனக்கு நடந்த முதலிரவே கடைசி இரவா போச்சு. அதனாலதான் அந்த அனுபவம் எல்லாம் என்ன என் நெஞ்சுக்குள்ளேயே மணத்துக்கிட்டு இருக்கு. உன் நெஞ்சுக்குள்ளேயே மணத்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தராம்பா பாட்டு மாதிரி அதையெல்லாம் ஒரு பாட்டா பாடி காட்டேன். யாரடி இவ கூறு கட்டவளா இருக்கா? அந்த மாதிரி அனுபவத்தை எல்லாம் வச்சு சுந்தராம்பா ஒரு பாட்டு கூட பாடவே இல்லை. சும்மா பிக பண்ணிக்காதீங்க சுப்பமாக்கா, பாடுங்கக்கா. ஆமாக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை பாடு. கட்டுலையும் ஜோடிச்சு இவளையும் சிங்காரிச்சு அறக்குள்ள விட்டா மாட்டே நான் சொல்லுவா, பிடிய விடிய ஈடு கொடுப்பாளே இவ.